வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சிங்கப்பூருக்கு டூர் போயிருந்தோம். அங்கிருந்து எடுத்த வீடியோஸ் தான் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கப்பூர்ல இருக்க சாங்கி ஏர்போர்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாங்கள் இந்த ஏர்போர்ட்ல வந்து ஒரு மார்னிங் ஒரு 8:00 அந்த மாதிரி வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏர்போர்ட்ல வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேயே வந்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கிருந்து அட்ராக்ஷன் எல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேர்ல்டில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட்டுங்க இந்த ஜுவல் சாங்கி ஏர்போர்ட். இப்படியெல்லாம் ஒரு ஏர்போர்ட்டை வந்து டிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பிரமிப்பாக இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ஏர்போர்ட்டை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. இது வந்து ஏர்போர்ட்டா இல்லை வந்து கார்டனா அப்படிங்கிற டவுட்டே வந்து நமக்கு வரும். அந்த அளவுக்கு லார்ஜ் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. டெரஸ்டு ஃபாரஸ்ட் செட்டிங் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு லேயர்லேயுமே பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி அந்த மாதிரி சுற்றியும் சரௌண்டிங் ஃபுல்லும் அப்படியே வச்சுருந்தாங்க இந்த ஏரியாவில். இதே ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு ரெயின் வார்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க வாட்டர் ஃபவுண்டனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுதான் வந்து வேர்ல்டில் இருக்க லார்ஜஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபவுண்டனுங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த வாட்டர் ஃபவுண்டன் பார்க்குறதுக்காக வந்து நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஷார்ப்பாக மார்னிங் 10:00 வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்போ தான் 10:00 ஆகும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஆர்வம் வந்து எங்களுக்குமே இருந்தது. வாங்க அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஜுவல் சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்க இந்த ரெயின் வார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10:00 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவல் இருந்தது இந்த வாட்டர் ஃபவுண்டன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இன்டோரில் நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவுமே அழகாக இருந்ததுங்க. இந்த மாதிரி இருக்க ரெயின் வார்டெக்ஸை வந்து நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 levels இருக்குங்க. அதாவது மேலே 5 floors கீழே வந்து 5 levels இருக்குது. ஸோ வந்து டோட்டலாக 10 levels இருக்குது இந்த ஏர்போர்ட்டில். ஸோ நீங்கள் ஜுவல் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் தானே அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அட்ராக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மாலே இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கடைங்க இருக்குது. அதே மாதிரி டைனிங் அவுட்லெட்ஸ்க்கும் வந்து பஞ்சமே இல்லைங்க. நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குங்க இந்த ஏர்போர்ட்டில். இந்த வாட்டர் ஃபவுண்டனுக்கு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுது இல்லையா, அதுதான் வந்து கெனோபி பிரிட்ஜ். இதில் வந்து நம்ம பஸ்ஸில் போகலாம். இதுவும் வந்து ஒரு வகையான அட்ராக்ஷன். இங்கே டாப் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய அட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து பே பண்ணிட்டு தான் வந்து போய் ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான அட்ராக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஜுவல் சாங்கி ஏர்போர்ட்டை வந்து நம்ம ஏர்போர்ட்னே சொல்ல முடியாதுங்க. ஒரு குட்டி டெவலப்டு சிட்டி மாதிரியே இருக்குங்க. ரொம்பவுமே வந்து சூப்பரான பிளேஸ் இது. இங்கே என்னென்ன அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனோபி பார்க் இருக்குது, கெனோபி பிரிட்ஜ், அண்ட் தென் நெட் இருக்குது, வாக்கிங் நெட் இருக்குது, பவுன்சிங் நெட், இந்த மாதிரி வந்து நிறைய அட்ராக்ஷன் வச்சுருக்காங்கங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் வந்து ஒரு 2-3 அட்ராக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் போனோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து டயர்டு இருந்தது, அதுவும் இல்லாமல் டைமும் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு 2-3 அட்ராக்ஷனுக்கு மட்டும்தான் இதில் போனோம். அதுவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து கெனோபி பார்க். இது வந்து ஏர்போர்ட்டில் வந்து டாப் லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மரம் எல்லாமே சின்னது இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருக்குது. அதுவும் டாப் ஃப்ளோரில் இவ்வளோ மரம் பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது.
இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸோட ஃபுட் வெரைட்டிஸ் கிடைக்குதுங்க. ஸோ போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, அப்படி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.